ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஷாஷா வேல்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, ஐடிஏ வாலண்டியர்ஸ் வந்துட்டு இகேஒய்சியில் வந்துட்டு பணிபுரிந்தாங்க, அதுக்கான சேலரி வந்துட்டு இன்னும் வராமல் இருந்துச்சு. எவ்வளவு எப்போ நம்மளுக்கு கிரெடிட் ஆகும் அப்படின்னு தெளிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னே இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று வரும். இளந்தேறி கல்வி தன்னார்வலர்கள் வந்துட்டு இகேஒய்சி திட்டத்தில் பணியாற்றுறாங்க. அது மிகவும் சிரமத்துக்கு ஆளாக்கி தான் அந்த பணியை வந்துட்டு மேற்கொண்டாங்க. அப்போயும் அதுக்கான சேலரி வந்துட்டு இன்ன வரை கிடைக்கல. அதாவது மாநில அளவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த சேலரி பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்க்கு போயிட்டு ரிட்டர்ன் திரும்ப வந்துடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சேலரி வந்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் பேங்குக்கே அனுப்பி கிரெடிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு எப்போ உங்களுக்கு கிரெடிட் ஆகுனாக்கா, சாட்டர்டே இல்லைனா மண்டே வந்துட்டு உங்களுக்கு கம்பல்சரி கிரெடிட் ஆகிடும். அதாவது பெர் ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்துட்டு காலனி அளவீடு எடுத்ததுக்கு பெர் ஸ்டூடெண்ட்டுக்கு 2 ரூபீஸ் வந்துட்டு கிரெடிட் ஆகிருந்தது. அதுவும் சிலருக்கு ஒழுங்காக வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு இந்த சேலரி எப்படி வரும்னு தெரியல. ஆனால் இகேஒய்சியை பொறுத்தவரை ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு 10 ரூபீஸ்னு இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் பணியாற்றினீங்களோ அவங்கெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பே ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஒரு தடவை செக் பண்ணிங்க மண்டேக்கு அப்புறம், அப்போ தான் நம்மளுக்கு அந்த சேலரி கிரெடிட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தேன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.